சென்னையில் விடிய விடிய பெய்து வரும் மழை காரணமாக சாலிகிராமம் நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கினார் நம்முடைய செய்தியாளர் கதிர்ஷா. கதிர்ஷா, நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக, தமிழகத்தில் பருவமழை தொடங்கியிலிருந்தே பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த 2 நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியுள்ளது. இந்த நிலையில் நாம் இருக்கக்கூடிய சாலிகிராம நெடுஞ்சாலையில் மழைநீரானது தேங்கியுள்ளது. இந்த மழைநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் இந்த நெடுஞ்சாலை என்பது பிரசாத் ஸ்டுடியோ வழியாக செல்லும் அண்ணா கேக்கனர் செல்லக்கூடிய பாதையாகவும் உள்ளது. இந்த முக்கிய சாலையில் பிரபல சினிமா நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த சாலை என்பதால் மிகவும் பிரபலமான இந்த தசராதபுரம் மெயின் ரோடு பெரும் மக்கள் போக்குவரத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்த சாலை தற்போது மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தற்போது தண்ணி தேங்கியுள்ளதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் நீந்து செல்கின்ற தற்போது நீங்கள் பார்க்கலாம். மழைநீர் வெளியேற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் செய்து வந்தாலும் கூட அந்த பகுதியில் மக்களும் இணைந்து மாநகராட்சி கூட இணைந்து பல்வேறு பணிகளை செய்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த சாலிகிராமம் தொகுதிக்குட்பட்ட விருகம்பாக தொகுதி எம்எல்ஏ பிரபாகர் ராஜா தற்போது இந்த ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் தண்ணீரை வெளியேற்றும் பணியை திறம்பட நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பாதாள சாக்கடைகளை அகற்றி அதனுள் தண்ணீரை செலுத்தும்படி வேலையை செய்து வருகிறார். தற்போது நம்முடன் பிரபாகர் ராஜா இருக்கார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். கடந்த மழை காலத்தில் வந்துட்டு தண்ணி தேங்கிச்சு, திருப்பி இப்போ மழை தொடர்ந்துருக்கு, இப்போ தண்ணி தேங்கியிருக்கு, இது வெளியேற்றும் பணி எவ்வாறு நடைபெற்றது? தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் பருவமழை தொடங்கிய முதல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் மூலமும் அதிகாரிகள் மூலமும் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை முடக்கிவிட்டு, கழகத்துறையை முடக்கிவிட்டு, பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் தேங்கியிருக்க தண்ணியை வெளியேற்றக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி 129வது வார்டு விருகம்பாக்கம் தொகுதி, சாலிகிராமம், தசரதபுரம் ஆகிய பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தண்ணீரெல்லாம் விருகம்பாக்கம் கெனால், அந்த கெனாலில் செல்ல வேண்டிய தண்ணீர். பருவமழையை பொறுத்தவரை இதுவரை யாரும் கண்டிடாத எதிர்பாராத பெரிய மலையாக இருந்தது. ஆக அந்த வழியில் இந்த பெரிய மலையை அரசு அதிகாரிகள் மற்றும் கழகத்தொடர்கள், பொதுமக்கள், என்ஜிஓக்களோடு ஒருங்கிணைத்து சேர்ந்து குறிப்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய 129வது வார்டில் நேற்று இந்த நான் நின்று கொண்டிருக்க பகுதியில் முட்டி அளவில் தண்ணி, நான் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி நேற்று மாலை முதல் இரவு வரை பெய்த மழையாக இருந்தாலும் சரி, காலை நாங்கள் வந்து பார்க்கவும் முட்டி அளவு தண்ணி. நீங்களே பார்க்கலாம் இந்த தண்ணியோட ஃப்ளோ, இதோட ஃப்ளோ எப்படி போயிட்டுருக்குன்னு. ஆக இந்த தண்ணீர்கள் எல்லாம் இந்த 129 13 மோட்டார்கள் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மோட்டார்களை வைத்து அந்த தண்ணிகளை பம்ப் பண்ணி விட்டு அந்த தண்ணியோட ஃப்ளோ இப்படி தான் வருது. இப்படி வந்து டைரெக்டாக லாஸ்ட்டாக விருகம்பாக்கம் கெனலில் போய் சேர்ந்துருது. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் இங்கே ஸ்லோவாக போகிறதுனால இந்த 2 மேடிலுமே ஓப்பன் பண்ணி ஒரு பேரிகேட் போட்டு வச்சுருக்கோம். ஆக பொதுமக்களுக்கான பணியை தொடர்ந்து இந்த பகுதியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நிவாரணமான பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 7 மாத காலம் ஆகிறது. நாங்கள் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்து சந்திக்கக்கூடிய முதல் மலை இதுதான். 10 ஆண்டுகளாக அவர்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இங்கே தண்ணீர் வரக்கூடிய காரணம், 128வது வார்டு என்ற ஒரு அருகில் ஒரு வார்டு இருக்கிறது, அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி உபிரி தண்ணீரும் இங்கு சேர்ந்து கொள்கிறது. ஆக அங்கே அந்த தண்ணீரை சரியான மழைநீர் வடிகாலை அமைத்து அதை வழித்தடம் செய்தால் அந்த தண்ணி வந்திருக்காது. குறிப்பாக காமராஜர் சாலை நீங்கள் சென்று பாருங்கள், 400 ஓட நோண்டி போட்டிருக்கோம். அது செய்யக்கூடாத ஒரு விஷயம், வேறு வழி இல்லாமல் இப்போ செஞ்சுருக்கோம். ஆக அந்தந்த இடங்களில் மழைநீர் வடிகால்கள் சரிவர இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை இந்தளவுக்கு வந்திருக்கிறாது. கடந்த ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவு, அவர்களுடைய செயல் திட்டம், இந்த ஸ்மார்ட் சிட்டி, குறிப்பாக கே சாலையில் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கிறார்கள் அருணாச்சலம் ரோடு. இந்த ஸ்மார்ட் சிட்டி என்று என்ன போட்டார்கள் என்று தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் ஸ்மார்ட் சிட்டியில் ஒட்டுமொத்தமாக மழைநீர் வடிகால்கள் ஒட்டுமொத்தமாக சோக்கட் அவுட், மழைநீர் வடிகாலில் தண்ணீர் கடுகளை கூட செல்லவில்லை. கண்டிப்பாக இப்போ மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து இப்போ வருது, இது நோய் தொற்று அபாயம் ஏற்படுறது காரணமாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் நிவாரணமாக பண்ண போகிறீங்க மக்களுக்கு? குறிப்பாக கழிவுநீர் என்பது இந்த ரோடு சென்டரில் இருக்கும், மழைநீர் என்பது ரோடு ஓரமாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியும் அந்த தண்ணியோடு போய் மிக்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நம்ம ரவுண்ட் மேனுவலில் மழை விட்ட பிறகு உடனே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதிகாரிகள் வண்டிகளை வச்சு, இப்போ என்னென்னா 100 இடத்துல பிரச்சனை இருக்கும், ஆனால் நம்மகிட்ட இருக்கிற எஃபிஷியன்சி வச்சு இப்போ ரொம்ப 50 இடத்துல சால்வ் பண்ண முடியும் ஒரே நாளில். அப்போது என்னென்னா அங்கங்கே இந்த ட்ரைனேஜ் பொங்கி வர்றத சால்வ் பண்ணுறத தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். மழை விட்டு ட்ரெயின் அவுட் ஆனோன்னே குறிப்பாக எந்தெந்த பகுதியில் அதிகமாக கழிவுநீர் பிரச்சனை இருக்கிறது அந்தந்த பகுதிகளுக்கு மருத்துவ முகாம் அமைத்திருக்கிறோம். மருத்துவ முகாம் அமைத்து அந்த மக்களுக்கான உதவிகளையும் மருந்துகளையும் வீடு வீடாக சென்று இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல்
மருந்து அடிப்பதாக இருந்தாலும் சரி, ப்ளீச்சிங் பவுடர் தெளிப்பதாக இருந்தாலும் சரி, எந்தெந்த பகுதியில் ஒரு 90% நிறைவு செய்திருக்கிறோம், அதெல்லாம் மக்கள் புகார்கள் கொடுத்தாலும் அங்கே நாங்கள் சென்று பணி செய்திருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.